தரு கிட்ட தக்கட்டு சுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமசலம் சர்வதீ சாக்ஷிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. நித்யானந்தம். உலகெங்கிலும் உள்ள லோட்டஸ் டிவி நேயர்களே, இந்த குழந்தைகளுக்காக குழந்தைகளை நடத்தும் முதல் ஆன்மீக நிகழ்ச்சிக்கு அன்புடனும் மரியாதையுடனும் ஆனந்தத்துடனும் வணங்கி வரவேற்கின்றோம். நம்முடன் இணைந்திருக்கும் பிரம்மச்சாரிகளையே இப்பொழுது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவர் பெயர் பிரம்மச்சாரி ஸ்ரீ நித்ய தத்வானந்த மகாராஜ். அவர் யூஎஸ்லேருந்து வராரு. அவரோட அம்மா அப்பா யூஎஸில் ஐடி காக்னிசன்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவருடைய பெயர் பிரம்மச்சாரி ஸ்ரீ நித்ய பிரம்மசுகானந்த மகாராஜ். அவரோட அப்பா ஹெச்பியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்பொழுது நம்மளோட குருகுல் குழந்தைங்க கூட நம்மளோட உட்காந்துட்டுருக்காங்க நம்மளோட ஷோவோட இருக்கிறதுக்கு. இந்த ஷோ வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, இப்போது குழந்தைங்களோட தினசரி பிரச்சனைக்கு அதுக்கான தீர்வுகள் என்ன பண்ணுறது, அதுக்கு வந்து இந்த ஷோ நடத்துகிறோம். கடந்த சில வாரங்களாக நம்ம வந்து நிறைய டாபிக்ஸை பார்த்துருக்கோம். போன வாரம் நம்ம வந்து டாப்பராக இல்லை லீடராக, இதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வாரம் அதே மாதிரி ஒரு புது டாப்பிக்கோடு பார்க்க போகிறோம். இனி ஒரு டாபிக் வந்து குருகுலத்துடைய முக்கியத்துவம் என்ன, அதுதான் வந்து இன்னையோட டாபிக். இன்றைக்கி வந்து நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். சரியா, அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், குருகுல்னா என்ன முதல்ல, ஓகே, குருகுல்னா என்ன, அதுக்கப்புறம் இப்போ குருகுலுக்கும் நார்மலாக இருக்கிற ஸ்கூலுக்கும் என்ன வித்தியாசம், இந்த குருகுலத்தோடைய அந்த அறிவியல் எப்படி தொலைஞ்சி போச்சு, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து இந்த ஷோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஓகே. முதல்ல குழந்தைங்களே, நீங்களாம் எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறீங்க, சொல்லுங்கம்மா. அப்படிங்கன்னா படிக்கிறதுக்காக போகிறீங்க. வேறு யாராவது சொல்லுங்க. ஸ்ரீநாத், விளையாடுறதுக்காக நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. குழந்தைங்களே, இதே மாதிரி நீங்கள் கூட ஒவ்வொரு காரணம் வச்சுருப்பீங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. இப்போது இவங்க வந்து சிலது சொன்னாங்க, அதே மாதிரி நீங்கள் கூட நினச்சி பாருங்கள் நீங்கள் எது ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு. சரியா மாச்சிதா, நீங்கள் சொல்லுங்கள், ஏன் எப்படி நீங்கள் உணர்வீங்க ஸ்கூலுக்கு போகும்போது? ஸ்கூலுக்கு போகிறதே டார்ச்சராக ஃபீல் பண்ணுவேன். ஸ்கூலுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது. ம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்கு. எப்படி அவங்க ஸ்கூலுக்கு போனோம்னா அவங்க எப்படி உணர்றாங்கன்னு, மாச்சிதா சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப டார்ச்சரா ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க என்ன உணர்றீங்களோ அதை வந்து உங்களை பொறுத்துதான் இருக்கு. சரியா, முதல்ல ஏன் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா பேரண்ட்ஸ் நினச்சாங்க பசங்க ஸ்கூலுக்கு போயாச்சு அடக்க ஒடுக்க கற்றுப்பாங்கன்னு. பேரண்ட்ஸால் வீட்டில் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களை ஸ்கூலுக்கு அமுச்சுருவாங்க. அம்மா அப்பாவால் ஸ்கூலில் பசங்களை வீட்டில் வச்சுக்க முடியாமல் அதனால் ஸ்கூலில் அமுச்சிட்டாங்க. அதனால தான் முதல்ல ஸ்கூல் ஆரம்பிச்சது. முதல் ஸ்கூல் உங்களுக்கு தெரியுமா, அதுதான் குருகுல். குருகுல் தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல். ஆமாம், நம்ம பார்த்தீங்கன்னா குருகுலம் தான் முதல் ஸ்கூல். அதில் வந்து என்ன பண்ணாங்க, குருகுலத்தில் வந்து அந்த ஞானியோடைய அவரோட கைடன்ஸ்லேயே வந்து நடக்கிறது தான் வந்து குருகுலம். குழந்தைங்க வந்து டைரெக்டாக அவர் என்லைட்டன் மாஸ்டர் ஒரு ஞானியோட கைடன்ஸ்லேயே வந்து வளருவாங்க. அப்போ அதுதான் வந்து முதல்ல இருந்தது. ஆனால் இப்போ வந்து என்ன நடக்குது, நம்ம வந்து வெறும் பிரிட்டிஷர்ஸ் பற்றி தான், இப்போ வெள்ளக்காரங்கெல்லாம் என்ன சொல்லித்தராங்களோ அந்த மாதிரி தான் இப்போ கற்றுன்ருக்கோம். ஆனால் ஏன் அந்த மாதிரி நடந்துச்சு அதை வந்து நம்ம போக போக பார்ப்போம். சரியா, இப்போது குருகுல சிஸ்டம்
உங்களோட வாழ்க்கையை எப்படி ஒரு பூர்ணத்துவத்தோட ஆனந்தமாக எப்படி வாழணும்னு கற்று தருது. நீங்கள் குருகுலத்தில் படித்தா இப்போ பார்த்தீங்கன்னா ராமர், கிருஷ்ணர், அர்ஜுனர் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே முதல்ல குருகுலத்தில் தான் படித்தாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க? இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய ஞானின்னு. அந்த மாதிரி எப்படி அவங்க ஞானியமாக இருந்தாங்க? அவங்க வந்து அவங்க பெரிய ஞானியாக இருந்தாலும் முதல்ல அவங்க குருகுலத்துக்குள்ள தானே போனாங்க. இப்போது எப்படி குருகுலத்தில் என்ன நடக்குது அவங்க வந்து அப்படி ஒரு ஞானியாக மாறுறதுக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன். சரியா, எல்லாருமே கவனிக்கிறீங்களா? இப்போது ஒரு குழந்தை வந்து குருகுலத்தில் என்ன குருவோட அந்த முழு கான்சன்ட்ரேஷன் குருவோட கைடன்ஸ் வந்து அந்த குழந்தை மேலே இருக்குது. அதனால் அந்த குழந்தை வந்து அந்த மாஸ்டர் குருவோடைய உயிர் பதிவு அதுக்கப்புறம் உயிர் சக்தி இது ரெண்டும் வந்து அந்த குருவோடைய குருவோடு தான் மாறிடும். அதனால் இப்போ குரு வந்து ஒரு ஞானியாக இருந்தார்னா அந்த அவரோட குருகுலத்தில் படிக்கிறவங்க அந்த குழந்தைங்க கூட ஞானியாக மாறிடுவாங்க. அவங்களுடைய குருவோடைய உயிர் பதிவும் உயிர் சக்தியும் வந்து அந்த குழந்தைக்குள்ளே இருந்துடும். ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு செயலும் அந்த குழந்தை பண்ணும் பொழுது அப்படியே அந்த ஞானியை மாதிரியே இருக்கும், அந்த குருவை மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த ஞானி என்ன சொன்னாலும் ஒரு சின்ன வயசுலேயே என்ன சொன்னாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும். அதே சமயம் அந்த குழந்தை வந்து வாழவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா 7 வயசுலேருந்து கண்டினியூஸாக அந்த குழந்தை ஞானியோட தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நடக்கும். சரியா, ஒரு குழந்தை வந்து பெருசாக வளர வளர அந்த குழந்தை வந்து அந்த ஞானியை மாதிரியே ஆகிடும். சரியா? ஆமாம், 21 வயசில் எல்லா குழந்தைங்களாம் ஒரு ஞானியாக ஆகிடுவாங்க. இப்போது பரமஸ் நித்யானந்தர் வந்து அந்த குருகுல சிஸ்டம், அந்த குருகுல கல்வி முறை அதை திருப்பியும் உயிர்ப்பித்தார். ஆமாம், உயிர்ப்பித்தார். இப்போது பரமஹம்ச நித்யானந்தர் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு குருகுலத்தை இப்பொழுது உயிர்ப்பித்திருக்காரு. நம்ம குருகுலத்தில் வந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் தெரியுமா? இங்கே வந்து பரமஹம்ச நித்யானந்தர் எப்படி ஒரு நிஜமான ஒரு லீடராக இருக்கிறதுக்கு சொல்லித்தராரு, ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு சொல்லித்தராரு. இப்போது தலைவனாக நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் வந்து மற்றவங்களை வளப்படுத்திக்கினே இருந்தால் தான் நீங்கள் தலைவனாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே உங்களை பற்றியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் தலைவனாக ஆக முடியாது. நீங்கள் வந்து எப்படி இந்த முழு உலகத்தையும் பொறுப்பெடுத்து அந்த முழு உலகத்தையும் வளப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு தலைவனாக மாறுவீங்க. சரியா? ஆனால் இப்போல்லாம் ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு என்ன கற்றுத்தருது, நம்மளை வந்து ஏதாச்சும் ஒரு பின்னாடி தான் ஓட வைக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ ஸ்கூலில் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் படிச்சிங்கன்னா நிறைய மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு கற்றுத்தருது. அதனால் நீங்கள் மார்க்ஸ்க்காக உங்கள் ஃபுல் லைஃப் வேஸ்ட் பண்ணுவீங்க, அந்த மார்க்ஸ் டைம் இருக்கும். இப்போ மார்க்ஸ் கிடச்ச உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு பெரிய காலேஜில் நல்ல சீட் வாங்கணும், ஹை காலேஜில் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. காலேஜில் சீட் வாங்கின பிறக்கும் அதில் படிக்கணும், அதுலேயும் மறுபடியும் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ரேங்க் வாங்கின பிறக்கும் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு அது பின்னாடி ஓடுவீங்க. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைவுன்னு வந்து அது வந்து இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா பிரிட்டிஷர்கள் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கல்வி முறை குருகுல அவங்க வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ என்ன நினச்சாங்கன்னா, இப்போது இந்தியாவை நம்ம எப்படி அழிக்கிறது, அப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா, குருகுலம் தான் வந்து இந்தியாவுக்கே மிகப்பெரிய முதுகெலும்பு. இப்போ குருகுலம் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கன்னா அப்போது இந்தியா வந்து தாங்காது. அதனால் அவங்க வந்து முதல்ல எல்லா குருகுலத்தையும் போய் அழிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்மக்கிட்ட வந்திருக்கு இப்போ. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தாங்க, எல்லாருமே சந்தோஷமாக ஆனந்தத்தோடு எல்லாரையும் வளப்படுத்திக்கினே இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரி இல்லை. அதனால் பரமஹம்ச நித்யானந்தர் வந்து புது குருகுலத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு தலைவனாக இருக்கணும் அதை வந்து சொல்லித்தராங்க. நீங்கள் வந்து குருகுலத்தில் இருக்கும் பொழுது அந்த ஞானியோடைய அந்த உயிர் பதிவு உயிர் சக்தி அப்படி உங்களுக்குள்ளே பதிவாகும். சரியா? நீங்கள் வந்து ஒரு பூர்ணத்துவ நிலையில் இருப்பீங்க. நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் எப்போவுமே ஆனந்தத்தோடு தான் இருப்பீங்க. அதே சமயத்தில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஆனந்தத்தை தருவீங்க. இதுதான் வந்து குருகுலத்தோடைய மிகப்பெரிய ஒரு சக்தி. பிரிட்டிஷர்கள் வந்து இது தெரிஞ்ச உடனே
முதல்ல குருகுலத்தை தான் அழிச்சாங்க. அதனால தான் இப்போ இந்தியா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும், அது வந்து இப்போது நம்ம நார்மலாக ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும், தினசரி ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்ஸ் வாங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கும், கரெக்டாக? நீங்களாம் கூட நிறைய நேர்களை நீங்களாம் கூட நிறைய ஷோக்கெலாம் போயிருப்பீங்க, நிறைய காம்படிஷன்லாம் ஜெயிச்சிருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஒரு பகை இருக்கும், நீங்கள் தோத்துட்டிங்கன்னா எப்படி நான் தோக்கலாம், அவனை எப்படி அவன் ஜெயித்தான், அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து அவரோட போட்டி போடுறீங்க, ஆனால் அது வந்து உங்களுக்கு நிஜமாகவே ஒரு சந்தோஷத்தை தரல. ஆனால் ஒரு லீடர், ஒரு தலைவன் எப்படி என்றால் தெரியுமா, அவர் வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு டீம் பிளேயராக இருந்தீங்கன்னா தான் போட்டி போடுவீங்க, ஆனால் நீங்கள் ஒரு கோச்சாக இருந்தீங்கன்னா போட்டி போடுவீங்களா? போட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கோச் தான் வந்து தலைவன், அதில் இருக்கிற டீம் பிளேயர் வந்து ஒன்றுமே இல்லை. டீம் பிளேயர் நடுவில் ஃபைட்டிங் இருக்கலாம், ஆனால் கோச்சுக்கும் டீம் பிளேயருக்கும் அந்த இருக்காது. ஏன்? ஏன்னா கோச் தான் வந்து அந்த டீம் பிளேயருக்கே சொல்லித்தராரு, அவர் தான் வந்து நிஜமான ஒரு தலைவன். புரியுதா? இதுதான் வந்து குருகுலத்தில் சொல்லித்தராங்க எப்படி ஒரு நிஜமான ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு. ஏன் இப்போ வெளி ஸ்கூல்லலாம் இந்த அறிவியல் சொல்லியே தரல? ஏன் இந்த இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரிட்டிஷர்கள்லாம் வந்து குருகுலத்தை வந்து அழிச்சிட்டாங்க. குருகுலம் தானே வந்து இருந்தது நம்மளோட முதுகெலும்பா, அதை வந்து அழிக்கும் பொழுது மொத்த அந்த அறிவியல் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ பரமஹம்ச நித்யானந்தர் மறுபடியும் ஏதோ உயிர்ப்பித்திருக்காரு, சரியா? அடுத்தது இப்போ வெளி உலகத்தில் இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல்லலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா எப்படி குழந்தைங்க வெளியில் இருக்காங்க, அதுக்கப்புறம் குருகுலத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் என்ன வித்தியாசம், இப்போ இருக்கின்ற அந்த பள்ளிக்கூடமுக்கும் குருகுலத்துக்கும் என்ன வித்தியாசம், அதை வந்து சொல்ல போகிறேன், சரியா? முதல்ல 7 வயசு 0 to குழந்தை பிறந்ததுலேருந்து 7 வயசு வரைக்கும் வெளியில் என்ன பண்ணுவாங்க, டிவி முன்னாடி எப்படி உட்காரணும், எப்படி டிவி முன்னாடி உட்காந்துன்னு பார்க்கணும், அதுதான் வந்து பண்ணுவாங்க, கரெக்டா? 7 வயசு வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க டிவி முன்னாடி உட்காந்துக்கின்னு. 7 to 14 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, என்ன எல்லா கட்டப்பழக்கத்தையும் கற்றுப்பாங்க, அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க, வன்முறையில் ஈடுபடுவாங்க. இப்போல்லாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வன்முறை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 14 வயசு குழந்தைங்களாம் வந்து கொலை செய்ய அளவுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 14 வயசுக்குள்ளே இவ்வளோ நடக்குது. 14 to 21 வயசு வரைக்கும் என்ன நடக்குது, அவங்க வந்து 3C 3D அடங்குறாங்க. 3C-னா என்ன? 3C-னா முதல் சி வந்து கிரிக்கெட், 2வது C வந்து சினிமா, 3வது C வந்து கரப்ஷன். இந்த 3C-க்குள்ளே இறங்குறாங்க. 3D வந்து முதல் டி வந்து டிப்ரெஷன், 2வது D வந்து ட்ரக்ஸ், 3வது D வந்து டெத். இது 3க்குள்ளே இறங்குறாங்க. 21 வயசுக்கு அப்புறம் என்ன, அவங்க 21 வயசு வரைக்கும் என்ன நடக்கும்னா சொசைட்டி வந்து அவங்களோட வாழ்க்கையாக அழிச்சுன்னு இருக்கும். இவங்க 21 வயசு ஆன பிறக்கும் அவங்க வந்து சொசைட்டியாக சமுதாயத்தை அழிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து நடக்குது. ஸோ சமுதாயம் வந்து அவங்கள அழிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அது அவங்க 21 வயசு ஆனவருக்கும் 21வது வயசுக்கு அப்புறம் அவங்க வந்து சமுதாயத்தை அழிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் நடக்குது. ஆனால் குருகுலத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா, பிறந்ததுலேருந்து 7 வயசு வரைக்கும் குழந்தைங்க வந்து அவங்களோட அம்மா அப்பா கூட இருப்பாங்க. 7வது வயது அப்போ அந்த குழந்தை வந்து காயத்ரி தீட்சைக்குள்ளே செயல்படுவாங்க, அவங்களுக்கு வந்து காயத்ரி தீட்சை தரப்படும். அதுக்கப்புறம் 7 to 14 வரைக்கும் அவங்களுக்கு வந்து வாழும் ஞானத்தை, சயின்ஸ் ஆஃப் லிவிங் என்லைட்டன்மெண்ட் வந்து அவங்களுக்கு கற்றுத்தருவாங்க. எப்படி ஒரு பூர்ணத்துவ வாழ்க்கையை வாழணும், அதை வந்து சொல்லித்தராங்க. அப்போது அதுக்கப்புறம் 14 to 21வது வயது வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிரம்மச்சரியம், அதில் வந்து ட்ரைனிங் தருவாங்க. பிரம்மச்சரியம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடை விட்டு எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ போகிறதோ அதை மாதிரிலாம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து கடவுளாக மாறுறதுக்கான ஒரு ட்ரைனிங், அதுதான் வந்து பிரம்மச்சரியம். ஓகே, அவங்களுக்கு வந்து 14 to 21வது வயது வரைக்கும் பிரம்மச்சரியத்துக்கான ட்ரைனிங்கை தருவாங்க. 21வது வயதுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து ஞானத்தை அடைஞ்சிருவாங்க. அந்த குழந்தை ஞானத்தை அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஞானத்தை வந்து முழு உலகத்தோட பகிர்ந்துக்கும், முழு உலகத்தை வந்து வளப்படுத்தும் அந்த ஞானத்தோட. இப்போ புரியுதா, குருகுலத்தில் இருக்கிறதுக்கும் வெளியில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு?
வெளியில் வந்து நிறைய த்ரில்லாம் இருக்கும், டிவி பார்க்கலாம், வீடியோ கேம் விளையாடலாம், இது பண்ணலாம் அது பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் வந்து நிஜமாகவே ஒரு சந்தோஷத்தை தரல. ஆனால் குருகுலத்தில் வந்து நிஜமாவே ஒரு எப்படி ஒரு வாழ்க்கை என்ன எப்படி வாழணும் அதை வந்து குருகுலத்தில் சொல்லித்தராங்க. புரியுதா? நீங்கள் குருகுலில் ஜாயின் பண்ணீங்கன்னா பரமசர் நித்யானந்தர் டைரெக்டாக அவங்கள கைட் பண்ணுவார். அப்புறம் அந்த குட்டி வயசில், இப்போ சுந்தர் சர்மா சொன்ன மாதிரி 7 to 14 அந்த குட்டி வயசில் நீங்கள் அந்த சயின்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன், அந்த பூனத்தோட சயின்ஸு, அப்புறம் எப்படி வாழ்க்கையை சந்தோஷமான வாழணும் அதெல்லாம் நீங்கள் கற்றுவீங்க. தத்வாமாரத் சொன்ன மாதிரியே நம்ம வந்து இதெல்லாம் கற்றுப்போம் சரியா? வாழ்க்கை அறிவியல்னா என்ன? வாழ்க்கை அறிவியல்னா என்ன? பரமஹம்ச நித்யானந்தர் சொல்லியிருக்காரு அந்த 4 தத்துவங்கள் அதுதான் வந்து வாழ்க்கைக்கான அறிவியல். அந்த 4 தத்துவம்லாம் என்ன? முதல்ல வந்து ஒருங்குவித்தல், ரெண்டாவது ஸ்ரத்தை, மூணாவது பொறுப்பெடுத்தல், நாலாவது வளப்படுத்தல். இப்போது இந்த 4 தத்துவத்தை பார்த்துருக்கோம். ஆனால் இதுதான் வந்து இந்த முழு ஆன்மீகத்துக்கே வந்து ஒரு பேஸ். பரமஹம்ச நித்யானந்தர் சொல்லியிருக்காரு என்ன நடந்தாலும் இது 4 வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு என்லைட்டன் மாஸ்டர், நீங்கள் வந்து ஒரு ஞானி. இப்போது இன்டெகிரிட்டினா என்ன, ஒருங்குவித்தல்னா என்ன? குழந்தைங்களை கவனிக்கிறீங்களா? இது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப உதவும். நீங்கள் ஒருங்குவித்தல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே நிஜமாகவே நடந்துடும் சரியா? அதனால் ஒழுங்காக கவனமாக கேளுங்க சரியா? ஒருங்குவித்தல் வந்து நீங்கள் உங்களுக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் தருகின்ற வாக்குறுதிகளை உங்கள் வாழ்க்கை போல் வாழ்வதே ஒருங்குவித்தல். மறுபடியும் கவனிங்க, ஒருங்குவித்தல் வந்து நீங்கள் உங்களுக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் தருகின்ற வாக்குறுதிகளை உங்கள் வாழ்க்கை போல் வாழ்வதே ஒருங்குவித்தல் சரியா? இப்போது உங்கள் அம்மா அப்பாலாம் நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க மற்றவங்கிட்ட ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னா அப்போ வந்து அது நிறைவேற்றி ஆகணும்னு, கரெக்ட். ஆனால் நீங்கள் வந்து மறந்து போயிடுறீங்க. நீங்கள் உங்ககிட்ட என்ன சொல்கிறீங்களோ அது கூட ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்ககிட்ட என்ன சொல்கிறீங்களோ அது கூட நீங்கள் நிறைவேற்றியே ஆகணும் சரியா? இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆத்ம சந்தேகம் உருவாக ஆரம்பிக்கும் சரியா? அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒருங்குவித்தல் இருந்தே ஆகணும். ஒருங்குவித்தல் வந்து மற்றவங்கக்கிட்ட தருகின்ற வாக்குறுதிகள் மட்டும் நிறைவேற்றுறதில்ல, உங்களுக்கு நீங்களே தர வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றணும் சரியா? இதுதான் வந்து ஒருங்குவித்தல். தத்வா மகாராஜ், நீங்கள் ஸ்ரத்தையை பற்றி சொல்லுங்கள். ஸ்ரத்தை வந்து நீங்கள் உங்களே விரிவுபடுத்துது. ஆமாம், தத்வா மகாராஜ் சொன்ன மாதிரி ஸ்ரத்தை வந்து உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை விரிவடைக்கிறது தான் வந்து ஸ்ரத்தை. இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் தராங்க சரியா? அப்போ வந்து உங்களால் அந்த ஹோம்ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட முடியும். ஆனால் அந்த டைமுக்குள்ளே உங்களால் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட முடியும், ஆனால் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த டைமுக்குள்ளே அவ்வளோ பண்ணுறது வந்து ஸ்ரத்தை. இது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனால் இதை மாதிரி தான் உங்களால் உங்களோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு பண்ணுறது தான் வந்து ஸ்ரத்தை. பொறுப்பெடுத்தல்னால் என்ன அதை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியும் பொறுப்பெடுக்கிறதுனா? இப்போது நீங்கள் வந்து ஆஃபீஸில் உங்களுக்கு ஏதாச்சும் வேலை தந்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து பொறுப்பெடுத்துக்கிறது தான் வந்து உங்களுக்கு பொறுப்பெடுத்தல். ஆனால் பரமஹம்ச நித்யானந்தர் வந்து அதுக்கு ஒரு புது ஒரு விளக்கமே தந்திருக்காரு. பரமஹம்ச நித்யானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் வந்து என்ன உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நீங்கள் தான் வந்து அதுக்கான காரணம். யூ ஆர் த சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங் ஹேப்பனிங் இன் அண்ட் அரவுண்ட் யூ. இதுதான் வந்து பரமஹம்ச நித்யானந்தர் சொல்லியிருக்காரு. உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் காரணம். அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அப்போ நீங்கள் பொறுப்பெடுக்கிறீங்க. புரிஞ்சுதா? நீங்கள் வந்து உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நீங்கள் தான் காரணம்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீங்கள் தானாகவே நினைப்பீங்க ஐயோ இப்போ ஏதாச்சும் ஒன்று தப்பாக நடக்குதுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே பொறுப்பெடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் வந்து நிஜமான பொறுப்பு. நீங்கள் இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது முழு உலகமே வந்து உங்களுக்கு பொறுப்பு, நீங்கள் தான் வந்து பொறுப்புன்னு நினைப்பீங்க சரியா? அதுதான் வந்து ஒரு நிஜமான தலைவன். ஓகேவா? இதுதான் வந்து பொறுப்பெடுத்தல். மாச்சிதா, நீங்கள் வளப்படுத்தலை பற்றி சொல்கிறீங்களா? வளப்படுத்தல்னா நான் 4 தத்துவத்தில் வாழ்ந்து பெறுகின்ற பயன்களை மற்றவர்களிடையும் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் வாழ வைக்கிறது தான் வளப்படுத்தல். கரெக்ட். வளப்படுத்தல் வந்து மாச்சிதா சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து இப்போது இந்த 4 தத்துவத்தை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆழ்ந்த
ஆனந்தமும் ஒரு பூர்ணத்துவ நிலையும் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த பூர்ணத்துவ நிலையும் மற்றும் ஆனந்தத்தை நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்துக்கும் பொழுது அவங்க வந்து என்றிச்சாகிறாங்க, அவங்க வந்து வளப்படுறாங்க. அதுதான் வந்து வளப்படுத்தல். உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை, அந்த பூர்ணத்துவ நிலையை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது தான் வந்து வளப்படுத்தல். இப்போது இந்த நாலு தத்துவத்தை நீங்கள் டெய்லி வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்கள் வந்து உங்களோட ஆன்மீக வாழ்க்கையில் வந்து உங்களோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன அதை வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரியா? இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நீங்கள் எதுக்கு நீங்கள் வாழறீங்களே உங்களுக்கு தெரியல. குழந்தைங்களே உங்களுக்கெல்லாம் தெரியுமா நீங்கள் எதுக்கு நீங்கள் நிஜமாகவே பிறந்திருக்கீங்கன்னு? இல்லை. ஆனால் நீங்கள் இந்த நாலு தத்துவத்தை வாழும் பொழுது உங்களுக்கு தெரியும், நான் வந்து இந்த முழு உலகத்தையே வளப்படுத்துறதுக்காக தான் பிறந்திருக்கேன்னு. அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உண்மை. நீங்கள் வந்து எதுக்கு பிறந்திருக்கீங்க, உங்களோட முழு அந்த முழு பிரபஞ்சத்தையே வந்து வளப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. சரியா? இதை வந்து நீங்கள் உணர்வீங்க, நீங்கள் வந்து நிஜமாகவே கற்றுப்பீங்க. ஒரு வாழ்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பரமஹம்ச நித்யானந்தர் சொல்கின்ற அந்த நாலு தத்துவத்தை வாழ்ந்தீங்கன்னா. இப்போது நார்மலாக ஸ்கூல் எப்படி நடக்குது, நீங்கள் ஸ்கூலில் என்னெல்லாம் படிப்பீங்க, மேத் படிப்பீங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சிவிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதெல்லாம் படிப்பீங்க. இது எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் குருகுலத்தில் வந்து எப்படி ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு பூர்ணத்துவ வாழ்க்கையை வாழணும்னு சொல்லித்தராங்க. இப்போது நீங்கள் நிஜமாகவே ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா வாழ்க்கையில், இந்த மேத்ஸ்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் உதவாது, மேத்ஸு ஃபிசிக்ஸ்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் உதவாது. ஆனால் இந்த இங்கே இருக்கிற அந்த நாலு தத்துவம் அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு வந்து உதவ போகுது. சரியா? இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில், ஏதோ வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பெருசாக வந்திருக்கு, அப்போ வந்து மேத்ஸ்லாம் எதுவுமே போட முடியாது உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் வந்து இந்த நாலு தத்துவத்தை வாழ்ந்தால் தான் உங்களால் இதுலேருந்து எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். இப்போது வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் வந்து எப்போவுமே பிரச்சனைகள் இருந்துக்கின்றே தான் இருக்குது. இப்போது லவா குஷா அவங்களோட டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து குருகுலத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. அப்போ வந்து ஹனுமான் வந்து அவங்கள வந்து ஒரு சின்ன வயதுலேருந்தே அவங்களோட வாழ்க்கை எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாக இருக்கணும் அதை வந்து சொல்லி தந்துக்கினே இருக்காரு. ஹனுமான் வந்து எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு வந்து நிறைய டெஸ்ட்லாம் தந்திருக்காரு. சில தடவை காட்டிலேயே வந்து அனுப்பிச்சிருக்காரு. அப்போது காட்டில் அனுப்பும் பொழுது ஒரு ரொம்ப இருட்டாக இருக்கும், அதே சமயத்தில் பேய் மாதிரிலாம் வந்திருக்காரு. அந்த மாதிரி அவங்களுக்கும் நிறைய டெஸ்ட்டு வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க கடந்ததுனால அவங்களோட வாழ்க்கையை எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களால நிற்க முடியுது, அதை வந்து சமாளிக்க முடியுது, சமாளித்து அதில் வெற்றி பெற முடியுது. அதுதான் வந்து மிகப்பெரிய இது. நம்ம வாழ்க்கையிலலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என்ன, ஐயோ ஏண்டா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தான் வரும். ஒன்று கோவப்படுவீங்க, எல்லாம் டிப்ரெஸ் ஆகிடுவீங்க, எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிடுவீங்க, ஏதாச்சும் ஒரு எமோஷனுக்குள்ளே தான் போயிடுவீங்க. ஆனால் குருகுலத்தில் நீங்கள் அந்த ஞானத்தை கற்றுக்கும் பொழுது இதெல்லாம் இந்த எமோஷன்ஸ்லாம் வந்து உங்களை எதுவுமே பண்ணாது. பரமஹம்ச நித்யானந்தர் வந்து இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லுவார், டோன்ட் லெட் யுவர் மைண்ட் மாஸ்டர் யூ, மாஸ்டர் யுவர் மைண்டுன்னு. இதை வந்து உங்களோட மைண்டை வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அப்போ தான் வந்து நீங்கள் எமோஷன்ஸ் இதுக்குள்ளெல்லாம் போவீங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட மைண்டுக்கே நீங்கள் தான் மாஸ்டராக இருக்கணும். புரியுதா? இதை வந்து ரொம்ப அழகாக வந்து பரமஹம்ச நித்யானந்தர் வந்து இந்த குருகுலத்தில் சொல்லி தந்துட்டுருக்காரு. இப்போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இங்கே நிறைய பேர் பார்த்துட்டுருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும். சரி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப தூரமான இடத்துல தான் இருக்கோம், வீட்டில் வந்து நிலைமையெல்லாம் நல்லா இல்லை, குருகுல குழந்தைய வந்து குருகுல போடுறதுக்கு. ஆனால் எங்களோட குழந்தைங்க கூட உங்களை மாதிரி ஆகணும்னு எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதனால் பரமஹம்ச நித்யானந்தர் வந்து ஒரு புது இது ஆரம்பிச்சிருக்காரு, நித்யானந்த பால வித்யாலயா. அது என்ன, அதை வந்து விஜயதசமி அன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். சரியா? அதில் என்ன பண்ண போகிறோன்னா அது வந்து ஒரு ஃப்ரீ ப்ரோக்ராம். நம்ம வந்து இந்த சயின்ஸ், இந்த அறிவியல்லாம் வந்து எழுதி எதுலேயோ ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாக உங்கள் எல்லாருக்கும் தரப்போகிறோம். சரியா? உங்களுக்கு இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், 08027279999. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த நித்யானந்த பால வித்யாலயை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கலாம். எங்களை மாதிரி
உங்கள் குழந்தைங்களும் பேசணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து ஒன்று நீங்கள் குருகுலுக்கு போடணும். உங்கள் குழந்தைய வந்து குருகுலுக்கு வர முடியலன்னா அப்போ இந்த நித்யானந்த பால வித்யாலயா இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அறிந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கே தெரியும் ஓ வாழ்க்கைனா இப்படி தான் வாழணுமான்னு. நித்யானந்த பால வித்யாலயாவில் வந்து உங்களுக்கு என்ன தரும், இந்த வாழும் இந்த அறிவியல் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சிடி விதமாகவோ இல்லை ஏதோ ஒரு விதமாக உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து அதை எடுத்து உங்கள் வாழ்க்கையை வந்து வளப்படுத்திக்கலாம். அது இதுக்கும் ஒரு மிகப்பெரிய என்னதுன்னா இது வந்து ஃப்ரீ, எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். புரியுதா? இப்போ பரமஹம்ச நித்யானந்தர் வந்து இன்னொரு புது இது கூட ஆரம்பிக்க போகிறார். அதை வந்து இப்போது பரமஹம்ச நித்யானந்தரோட மெயின் கேம்பஸ் வந்து விடுதியில் இருக்குது. அதை சுற்றி இருக்கின்ற 4 டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த ஃப்ரீயாக ஒரு டே மீல் ஒன் நைட் மீலும் இந்த தத்துவங்கள் இதெல்லாம் போய் சொல்லித்தரப்போகிறோம், ஃப்ரீயாக சொல்லித்தரப்போகிறோம். இப்போது போக போக என்ன நினைக்க போகிறோன்னா முழு அந்த இந்தியாவே வந்து ஃபுல்லாக வந்து இந்த 4 தத்துவத்தில் வாழறதுக்கு தான். நீங்கள் 4 தத்துவத்தில் வாழ்ந்தால் தானே பூர்ணத்துவத்தில் இருப்பீங்க. அதனால் என்ன தான் நடந்தாலும் நம்ம வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்காக தான். இதை வந்து நீங்கள் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கணும். சரியா? நீங்கள் வந்து இப்போது நித்யானந்த பால வித்யாலயா இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. அதே மாதிரி குருகுல குழந்தைகள் வந்து என் வித்யாலயா அப்படிங்கிற வந்து ஒரு கிளாஸஸ் இருக்குது. அதை வந்து 2-way கனெக்ஷன், அது வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் வந்து குருகுலத்துலேருந்து 2-way கனெக்ஷன் நேரடியாக பார்த்து பேச முடியும். ஆனால் இன்டர்நெட்டில் இந்த மாதிரி கூட நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்ஜினியர்ஸ் ப்ரோக்ராம், சம்மர் கேம்ப் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், 08027279999. இப்போ இருக்கும் நடந்ததில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்ததுன்னா உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நேரடியாக என் கூடயே பேசி உங்கள் பிரச்சனையை வந்து என்ன இருந்தாலும் தீர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் வந்து ஒரு வீடியோ கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வந்து நேரடியாக என் கூடயே பேசலாம். சரியா? ரொம்ப சிம்பிள். உங்கள் டிவி ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த நம்பரை கால் பண்ணும். குழந்தைகளே, இது வந்து ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அம்மா கிட்டேருந்து செல்ஃபோனோ இல்லை அப்பா கிட்டேருந்து செல்ஃபோனோ வாங்கி இந்த நம்பரை டயல் பண்ணி கால் பண்ண வேண்டியது தான். ஓகே, நீங்கள் டைரெக்டாக பேசலாம். இப்போது நீங்கள் வந்து ஒன்று ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும், எதை நடந்தாலும் நீங்கள் வந்து இந்த உலகத்தை வளப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க, பிறந்திருக்கீங்க. சரியா? இது வந்து நான் ஏன் சொல்கிறேன், ஓகே, அதை வந்து டேல் த லிட்டில் அவதார்ஸ் ஒரு கால் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. அந்த காலுக்கு அப்புறம் இது ஏன் நான் இது சொல்கிறேன். ஓகே, நித்யானந்தம். நித்யானந்தம், என் பேர் சுப்பிரமணியன், திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா. ஓ, நீங்கள் இந்த குருகுல் சிஸ்டம் தத்துவா இதெல்லாம் ஒன்று ஒன்றும் பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து அதாவது பணக்கார குழந்தைகள்லேருந்து ஏழை குழந்தைகள் வரைக்கும் யாருக்குமே தெரியலையே, இதை எப்படி பரவலாக எடுத்துகிட்டு போகிறது இந்த செய்தியை வழியில்? ஐயா கொஞ்சம் மெதுவாக பேசுகிறீங்களா? ஆ, அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த குருகுல் சிஸ்டத்தை பற்றி அதனுடைய மேன்மையை பற்றி குழந்தைகள் நல்லா அதாவது கடவுள் நிலைக்கு உயரும் இந்த கல்வி மூலமா அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா? இந்த இப்படி ஒரு கல்வி முறை, குருகுல கல்வி முறை ஒண்ணு இருக்குதுன்னு அது பணக்கார குழந்தைகளா இருந்தாலும் சரி ஏழை குழந்தைகளா இருந்தாலும் சரி பொதுவா சமுதாயத்துல தெரியவே இல்லையே இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னு. இத பெரிய லெவல்ல பரவலா கொண்டு போறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம்? இப்ப எனக்கே அத பெரிய பெரிய லெவல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் செய்தியா ஆசைப்படுறேன். ஆனா எப்படி செய்யறதுன்னு தெரியாம தான் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, நீங்க இப்ப இந்த ஷோவை பாக்குறீங்கல்ல? ஆமா. அதே மாதிரி நீங்க உங்ககிட்ட இருக்கிற நண்பர்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்கள கூட இந்த மாதிரி ஷோ பார்க்க சொன்னீங்கன்னா அப்போ வந்து அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஞானத்தை கத்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க வந்து யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு, பரமஹம்ச நித்யானந்தர் பேசுகின்ற அந்த நிறைய வீடியோஸ் இருக்கு. அதையும் பாத்தீங்கன்னா அவர் பரமஹம்ச நித்யானந்தர் பேசுறது தான் வந்து
நாங்கள் வாழ்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பேசுகிறோம். அதனால தான் வந்து அது தெரியுது. சும்மா வந்து எங்கேயோ மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுனாங்கன்னா அது நிஜமாவே எஃபெக்ட் இருக்காது. வாழ்ந்தா தான் அது வந்து நிஜமாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கல்வி முறை வந்து இன்னும் 100 ஆண்டுக்கு முன்னாடி இந்த பிரிட்டிஷர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணதுனால தான் பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழைக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து சொல்லலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இந்த ஷோவை பார்க்க சொல்லி. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நித்யானந்த பால வித்யாலயா இதெல்லாம் வந்து லான்ச் ஆகுது. இதை வந்து நிறைய இடத்துல லான்ச் ஆகுது. ம், சொல்லுங்கய்யா. பால வித்யாலயம்னா என்ன, என்ன சொல்ல வரீங்க? பால வித்யாலயம்னா இப்போ நாங்கெல்லாம் வந்து ஒரு அறிவியலை வாழறோம், கரெக்டா ஒரு ஞானத்தை வாழறோம். அதை வந்து மெட்டீரியல்ஸா உங்களுக்கு நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ப்போம் ஃப்ரீயா, எதுவுமே பே பண்ண தேவையில்லை. இதுக்கு இதுக்கு வந்து 2 ஹவர் ப்ரோக்ராம். ஓகே, உங்களோட வீட்டு நீங்க வந்து ஏதாச்சும் ஸ்கூல் நடத்துறீங்கன்னா இல்லை உங்க வீட்டில் வந்து நிறைய குழந்தைங்களை வந்து சேர்த்து வைக்கிறீங்கன்னா நாங்கள் வந்து டைரக்டா வந்து டீச் பண்ணுவோம். டூவே கனெக்ஷன்லயோ இல்லை ஏதோ ஒன்னா டைரக்டா நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து பகிர்ந்துப்போம். டெய்லியும் இதை வந்து பண்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம், அதுவும் ஃப்ரீயா. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ண குழந்தைங்க மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து குருகுலம்னா என்னது, இது ஏன், எப்படி நம்ம வாழணும், அந்த மாதிரி அந்த அறிவியெல்லாம் கத்துப்பாங்க. புரியுதாயா? அதனால அது வந்து இருக்கு, அது வந்து பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க வந்து இதை பத்தி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா காலில் வந்து மற்றவங்க பேசுவாங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து டிவியோ இல்லை வீடியோ வழியாக இப்போ வந்து நார்மலாக பேச முடியும். இப்போ நீங்கள்லாம் வந்து சென்னையில் வேற எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா இங்கே வந்து டெய்லி வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுவே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய கலெக்ஷனாக இருந்ததுன்னா அப்போ வந்து நாங்கள் பேசும்பொழுது அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ டெய்லி அங்கே இருக்கும் வந்து பேசணுன்னா கஷ்டமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருகுலத்தில் வந்து நாங்கள் எல்லாரும் எல்லாமே படிக்கிறோம், மேத்ஸ் ஃபிசிக்ஸ் சயின்ஸ் எல்லாமே படிக்கிறோம். இப்போ இந்த வருஷம் நிறைய பசங்க கூட 10th எழுத போகிறாங்க. ஸோ அதனால் எங்களோட படிப்பும் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் இந்த டிவி வழியாவோ இல்லை இன்டர்நெட் வழியாவோ நாங்கள் வந்து எங்களுக்கு டெய்லி சொல்லித்தர ரெடியாக இருக்கோம். அதுவும் இது எல்லாமே ஃப்ரீயா. இப்போ அதே மாதிரி வேற ஏதாவது ஸ்கூல் இருந்ததுன்னா முழு ஸ்கூலுக்கே வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். இப்போ ஸ்கூலுக்கு நேரடியா வருவீங்களா? அதுதான் நான் கேக்குறேன். திரும்பவும் இப்போ நாங்க ஏதாவது ஒரு ஸ்கூல்ல ரெண்டு மூணு ஒரு ஸ்கூல்ல வச்சுக்கிறீங்களா, குறைஞ்சது 2000 குழந்தைங்க இருக்கு, அதுல ஒரு 500,000 குழந்தைகளையாவது ஆர்கனைஸ் பண்ணி ஹெட் மாஸ்டர் கிட்ட பேசி நாங்க உட்கார வச்சா, அதாவது நீங்க வருவீங்களா இல்ல உங்களுடைய ஆசிரியர்கள் வருவாங்களா? நாங்க வந்து எதுவாக இருந்தாலும் அதை வந்து நாங்கள் வந்து மற்றவங்கள ட்ரெயின் பண்ணுவோம். டீச்சர்ஸை வந்து இப்போது நாங்களாம் வந்து இதை வாழ்ந்துட்டுருக்கோம், அதே மாதிரி மற்ற டீச்சர்ஸ்லாம் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். ஓகேவா? அவங்க வந்து எடுக்க ரெடியாக இருப்பாங்க. சரிங்க, சரிங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு கூப்பிட்றேன் கண்டிப்பாக. சரி, ஓகே ஐயா. நீங்கள் வந்து கரெக்டாக இந்த நம்பருக்கே கால் பண்ணிங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விவரம் கிடைக்கும். அடுத்தது இன்னொரு கால் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதை வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். நித்யானந்தம், நித்யானந்தம் சொல்லுங்கம்மா, யார் பேசுறது? அம்மா சாமி, நித்யானந்தம், சென்னையில இருந்து ஜெயக்குமாரி பேசுறேன். சொல்லுங்கம்மா. இப்ப எனக்கு ஒரே ஒரு இதுமா சாமி, குருகுலத்துல படிக்கிற குழந்தைகளுக்கும் வீட்டுல பெற்றோர்கள் வளர்ப்புல இருக்கிற குழந்தைகளுக்கும் என்ன வேறுபாடு, என்ன பெனிஃபிட்? ஆமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்க வந்து உங்க கூட வளர்ந்தாலும் அவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு தானே போறாங்க. இப்போ நீங்க என்னதான் பாத்தீங்கன்னாலும் உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு அம்மாவா இருந்து உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு, கரெக்டா? இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகும்பொழுது அவங்க வந்து நல்ல விஷயத்த மட்டும்தான் கத்துக்கிறாங்களாமா சொல்லுங்க? இல்ல இல்ல, அவங்க வந்து எல்லாம் தேவையில்லாதது எல்லாமே தானே கத்துக்கிறாங்க. ஆனா குருகுலத்துல வந்து எவ்வளவுதான் இருந்தாலும் இங்க வந்து பரமஹம்ச நித்யானந்தர்
ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறாரு எங்களுக்குள்ள. அப்படியே இன்னர் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணிடுறாரு. என்னதான் நடந்திருந்தாலும் வாழ்க்கையை வந்து அதோட சுத்தத்துக்கு எப்படி வாழ முடியுமோ அதைதான் வாழ்ந்து தர வாழ்ந்து கத்து தராரு. சரியா? இப்போ வெளியில என்ன கத்து தராங்க? மேத்ஸ், சயின்ஸ், பிசிக்ஸ் இதெல்லாம் தானே சொல்லி தராங்க. ஆனா குருகுலத்துல அது மட்டும் இல்ல, வாழ்க்கைய வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி தாங்கி நிக்கிறது, எப்படி அதுக்கு விடை கண்டுபிடிச்சு, எப்படி வாழறது அதை சொல்லி தராங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் வெளியில இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும். இப்போ உங்க குழந்தை வந்து இப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அழுது பாத்துருப்பீங்க. உங்களோட குழந்தையோட வயசு என்னதுமா? எங்க குழந்தையோட வயசு வந்து இப்போ வந்து 7 வயசு ஆகுது சாமி. 7 வயசு ஆகுது. இப்போ இதுதான் வந்து உங்களோட குழந்தைக்கு வந்து அந்த ரைட் ஏஜ். 7 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் தான் மிக அதிகமான லேர்னிங் நடக்குது. இந்த டைம் உங்களோட குழந்தை வந்து குருகுலத்துல சேர்த்துட்டீங்கன்னா அப்போ வந்து பரமஹம்ச நித்யானந்தர் மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஞானியா மாறிடுவாங்க. உலகத்தையே வளப்படுத்துற மாதிரி ஒரு ஞானியா மாறிடுவாரு. அதனாலதான் இங்க வந்து பரமஹம்ச நித்யானந்தர் சொல்கின்ற அந்த அறிவியல், ஞான அறிவியலை வந்து நாங்க கத்துட்டு இருக்கோம். சரியா? இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்க வந்து அந்த 4 தத்துவத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த 4 தத்துவத்துல வாழும் பொழுது வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கான வாழ்க்கை வந்து நம்மளுக்கு விடை மட்டும்தான். வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை, என்ன பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு எங்களால முடியும். அதுதான் வந்து நிஜமான பிராமணர்கள். இப்போ உங்களோட குழந்தையால வர முடியலன்னா ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அப்ப வந்து நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நித்யானந்த பால வித்யாலயா இந்த மாதிரி கிளாஸஸ் நீங்க குழந்தை வந்து வீட்டுல இருக்கலாம், நாங்க வந்து இங்க இருந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நேரடியாக சொல்லித்தர ரெடியாக இருக்கோம், ஃப்ரீயாக. இது வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சரி, ஓகேம்மா நித்யானந்தம். ஓகே, இப்போ இந்த வார டாபிக்கான சாரம் வந்து என்ன தெரியுமா? குருகுலத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன தான் நடந்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துக்கினே தான் இருக்கும், ஆனால் அது எல்லாத்துக்குமே தீர்வு கண்டுபிடிச்சி வாழ்வது தான் ஒரு நிஜமான தலைவன். அதுதான் வந்து குருகுலத்தில். இப்போ நீங்கள் வெளியில் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலை விட்டு வெளியில் போகும்பொழுது உங்களுக்கு ஒரு டிகிரி இல்லை சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாச்சும் தருவாங்க, கரெக்டா? ஆனால் குருகுலத்தில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் என்ன தெரியுமா? உங்களோட பொறுப்பு. நீங்கள் எவ்வளோ பொறுப்பு எடுக்கிறீங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து வாழறீங்க. அதுதான் வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட். நார்மலாக உங்களுக்கு டிகிரிலாம் வரும், ஆனால் குருகுலோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எவ்வளோ பொறுப்பு எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து குருகுலத்தோடைய சர்டிஃபிகேட். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு புது டாபிக்கோட மறுபடியும் சந்திப்போம். நித்யானந்தன். என்னுடைய குருகுலத்து குழந்தைங்களுக்கு நான் எந்த பெரிய ஒரு சங்கத்தையோ சொத்தையோ ஆசிரமத்தையோ உருவாக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை இந்த உயர்ந்த ஞானத்தில் வாழ மட்டும்தான் பழக்கி விடுவேன். பாருங்க அவங்க என்ன செய்ய போறாங்க. நீங்க இந்த குறிக்கோளை தான் எடுக்கணும்னு நான் சொல்லலை. ஞானத்தை நோக்கி மோட்சத்தை நோக்கி போகணும் தான் நான் சொல்லலை. உங்க குறிக்கோள் எதுவா வேணா இருக்கலாம். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷங்கிற நாளில் எதுவா வேணா இருக்கலாம். தார்மீகமா வாழறது வேணா உங்க குறிக்கோளா இருக்கலாம், இல்ல பெரும் பணத்தை சேர்ப்பது வேணாலும் உங்க குறிக்கோளா இருக்கலாம், இல்ல எல்லா விதமான உலகத்தில் இருக்கிற சுகங்களையும் அனுபவிக்கிறது உங்க குறிக்கோளா இருக்கலாம், இல்ல ஞானம் அடையிறது உங்க குறிக்கோளா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா உங்கள் குறிக்கோளுக்கே நேர்மை இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீர்கள்ங்கிறதே இன்டெகிரிட்டி வந்த அப்புறம்தான் புரியும். இன்டெகிரிட்டி வந்த அப்புறம் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கிறத
பத்து நாள்ல சம்பாதிச்சு முடிச்சிருவீங்க. பத்து வருஷத்துல செய்யற வேலைகளை ஒரு வருஷத்துல செஞ்சு முடிச்சிருவீங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் இது நாள் வரை வாழ்க்கைய வீணாக்கி இருக்கும் அப்படின்னு. என்னுடைய குருகுலத்துல நான் குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கிற முதல் விஷயம், குறிக்கோளை சார்ந்தே சிந்தித்தல். அதனாலதான் உண்மையில எவ்வளவு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியா இருந்தாலும் என்னால தைரியமா என்னுடைய குருகுலத்து குழந்தைங்களை நம்பி கொடுக்க முடியும். குழந்தைங்க நடத்திடுவாங்க. ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா இந்த குருகுலத்து குழந்தைகளை உட்கார வச்சுதான் மந்திரங்களையே சேன் பண்ண வைக்கிறேன். யாராவது இந்த ஆசிரமத்துல ரீசெண்டா நடக்கிற ஹோமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். காரணம் என்னன்னா நம்ம குழந்தைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நேஷனல் சேனல்ல பேசிட்டு இருக்கேன், அதனால பொறுப்போட பேசுறேன். பத்தே நிமிடங்களுக்குள் என்னுடைய குருகுல குழந்தைகளால் மழையை வரவழைக்கவும் நிறுத்தவும் முடியும். இது ஒரு முறை இருமுறை அல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 முறை நானும் சோதிச்சு பார்த்துட்டேன். இந்த குழந்தைங்க நைவேத்தியம் தூக்கிட்டு போகும்போதுதான் வேணும்னே மழையை வர வைப்பேன், என்ன பண்ணுதுங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு. என்ன பண்ணுன்னே தெரியாது, நான் எய்கிற அஸ்திரத்துக்கே மாற்று அஸ்திரத்தை எழுதிட்டு போயிடுவாங்க. அவங்க கோயிலுக்கு நெய்வேத்தியம் எடுத்துட்டு போறதுக்குள்ள மழை போயிடும். பேர் ஸ்ரீதர். நித்யானந்தம். மம்தா. நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கோம். நான் வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டுருக்கேன். அண்ட் நான் வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ரொஃபஷனலாக இருந்தேன். இப்போ ஒரு 4 வருஷமாக நான் ஐ எம் அட் ஹோம், ஐ ஹவ் டேக்கன் அ பிரேக், அதில் தான் இருக்கேன். நாங்கள் வந்து ஷரண்யா வந்து ஒரு சம்மர் ஹாலிடேஸில் அவளை வீட்டில் ஹவு டு கீப் ஹர் பிஸி, அவளை என்ன பண்ணுறது தெரியும், அவள் வந்து நான் ஏதாவது பண்ணணும், ஆக்டிவிட்டி ஏதாவது கோர்ஸ் போடணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் அவர் சுவாமியோட டிவோட்டீஸ் வந்து சொன்னால் இந்த மாதிரி தியான பீட்டமில் தெர் இஸ் அ ப்ரோக்ராம் கால்ட் இன்ஜினியர்ஸ், அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் போடுங்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து அந்த இன்ஜினியர்ஸ் ப்ரோக்ராமில் ஷரண்யாவை மே மாதத்தில் வி சென்டர் ஃபார் த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் முடித்து 2 நாள்லேயே அவள் ஆற்று வீட்டுக்கு வந்துட்டு சொன்னால் இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் எனக்கு வந்து அந்த குருக்குள்ளே போய் சேரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, சுவாமிஜி இருக்கிற இடத்துல நான் போய் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அவள் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான், என்னன்னா, நான் எனக்கு 12 வருஷமாக நான் இந்த வழி ஸ்கூலில் இருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, ஆனால் 1 மாதத்தில் எனக்கு கிடச்ச அந்த அஃபெக்ஷன், அந்த பாண்டிங் அங்கே இருக்கிற குழந்தைகள்கிட்ட நான் இங்கே நான் இதுவரையிலும் நான் அதை பார்க்கலை, அதனால் நான் குருகுல் போகணும் அப்படின்னு அவ சொன்னான். இந்த 21 டேஸ் இந்த தியானபீட்டத்தில் பண்ண கோர்ஸில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் அவள் லைஃப்பில். அண்ட் எந்த அளவுக்குன்னா அவள் வந்து திரும்பி கோர்ஸ் முடித்து ஆற்றுக்கு வந்து ஒரு நாளில் ஷீ டிசைடட் குருகுல் வந்து சேரணும் அப்படின்ட்டு. அண்ட் எங்களுக்கு வந்து முதல்ல கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்தது, ஏன்னா ஒரே குழந்தை நம்ம இங்கே பெங்களூர் தானே இருக்கோம் அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் செட்டில் ஆகிருக்கோம்னாக்கா, இந்த குருகுல் மாதிரி ஒரு பெஸ்ட் என்வாயன்மெண்ட், ஒரு அட்மாஸ்ஃபியர் எங்கேயுமே கிடைக்காது. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து அவளை ஆற்றுல வச்சுனா கூட இந்த அளவுக்கு நாங்கள் அவளை கேர் எடுத்துட்டு அவளை டெவலப் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு பெரிய டவுட் வந்துடுது எங்களுக்கு. ஸோ த பாட்டம் லைன் இஸ் ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குருகுல், இந்த என்வாயன்மெண்ட், இங்கே இந்த பீப்புள், இந்த குழந்தைகள், அஃப்கோர்ஸ் மோர் தென் எனிதிங் எல்ஸ் சுவாமிஜிஸ் ப்ரெசன்ஸ், இதெல்லாம் ஒரு அமேசிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பேரலெல்லாம் அந்த எஜுகேஷனும் ஃபஸ்ட் கிளாஸாக நடந்து பண்ணிட்டு இருக்கா, அண்ட் சைட் பை சைட் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ், நம்ம வேதிக் ட்ரெடிஷன், நம்ம நாங்கள்லாம் பிராமின் கம்யூனிட்டிலேருந்து தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் கற்றுன்னு இருக்காங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அண்ட் நாட் ஓன்லி அகாடமிக்ஸ், அவளோட கம்ப்ளீட் அந்த பர்சனாலிட்டியே ஹாலிஸ்டிக்காக டெவலப் ஆகிட்டுருக்கு. நாங்கள் நம்ம ஆற்றுல வச்சு வளர்த்த குழந்தையா இவோ அப்படின்னு இருக்கா, கம்ப்ளீட் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் சீன் ஹர் ஆஸ் மை டாட்டர்.
the confidence, the grace that she carries, அப்புறம் வந்து அந்த முகத்தில் இருக்கிற அந்த தெளிவு, அதெல்லாம் பார்க்குறத ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அண்ட் திஸ் கேன் ஹேப்பன் ஒன்லி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ மாஸ்டர் சுவாமி நித்யானந்தா. ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் சீன் மெனி குருகுல்ஸ், நான் நிறைய குருகுல்ஸை பார்த்துருக்கேன், பட் இந்த மாதிரி அந்த பிளாசம், அந்த மலர்ந்த முகம் இங்கே வந்த உடனே அவளுக்கு நடந்தது பார்த்தது ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் ஃபார் பேரண்ட்ஸ் to see children blossoming so beautifully. Exactly. And Swamiji vandu indha namma fourth tattvas solli kuduthirukkaru indha koyangalna adu they are actually living it adu paaka dhaan romba in fact enakku vandu av sharan kuda pesuradhukke enakku siladhara na hesitate panikiren enakka av evlo theluva evlo mature av pesuranakka enakku konjam ulla edhu na edha immature ah na pesuvena abingara oru andha mari oru stage la irukken nanu. So but it's an amazing change ena indha ஒரு நாலு மாதத்தில் ஒரு குழந்தையில் அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு இந்த என்வாயன்மெண்ட்னாக்க ஹேட்ஸ் ஆஃப் டு இட். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிடையாது. அண்ட் நம்ம வந்து நம்மளோட ஆஸ் இண்டியன்ஸ் ஆஸ் ஹிந்துஸ் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா மோர் அண்ட் மோர் சில்ட்ரன் இதுக்குள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க டெவலப் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம கண்ட்ரி வில் பி இன் சேஃபர் ஹேண்ட்ஸ் இன் த ஃப்யூச்சர்.